The Avengers weren't my first family. வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமெண்ட்டினா அங்கே ஹோஸ் அண்ட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எல்லா பிளாக் விடோ ஃபேன்ஸும் இந்த ஸ்பெசிஃபிக்கான பிக் எம் டெய்லரை பார்த்து கொஞ்சம் வருத்தமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படி சொன்னாங்க, எதுக்கு அப்படி சொன்னாங்க தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இந்த டெய்லரில் ரிப்பீட்டட் ஃபுட்டேஜஸ் நிறைவே இருக்கு, பட் இருந்தாலும் ரெண்டு மூணு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும். அதையும் தாண்டி நம்ம டாஸ்க் மாஸ்டர், ஸோ டாஸ்க் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்து மாற்றி அமைக்க போகிறாங்களாம். ஸோ என்ன மாற்ற போகிறாங்க மொத்தத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அவர் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம மொக்க கமிட்டி .com வெப்சைட் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இப்போ புதுசாக அதில் மொக்க பிக்ஸ்ன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு செக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு பிடிச்ச ரொம்ப அண்டர் ரேட்டடான வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போனேன். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் ஒரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உழைப்பு வந்து போடுறாங்க, பட் அந்த உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் கிட்ட போய் ரீச் ஆகுறது இல்லை. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூபும் ட்ரெண்டிங் பேஜை வந்து ரொம்பவே கேவலமாக பண்ணியிருக்காங்க, அதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி ரீச் ஆகாத எனக்கு பிடிச்ச நிறைய வீடியோஸை இதில் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் யூடியூப் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா கிரியேட் பண்ணுற எந்த வீடியோஸாக இருக்கட்டும் மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பாசிபிளி இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்க. எனி கைண்ட் ஆஃப் வீடியோ காமிக் பேஸ் பண்ணி தான் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. எனக்கு பிடிச்சா கண்டிப்பாக யூடியூப் ட்ரெண்டிங் பேஜில் வருதோ இல்லையோ இந்த மொக்க கமெண்ட்ரி .com ட்ரெண்டிங் பேஜில் கண்டிப்பாக போடுவேன். நம்ம எல்லாருமே ஒரே கம்யூனிட்டியாக வளரணும், அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஒரு முயற்சி, அவ்வளோதான். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. உங்களுக்கு இந்த கான்செப்ட் இந்த ஐடியா பிடிக்கலனா நான் பண்ணலை, பட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே ஒரு தக்காளி சிம்பிள் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம பிளாக் டாட் ட்ரெயிலருக்கு வந்து போயிடுவோம். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் ட்ரெயிலர், நிறைய ஃபுட்டேஜஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட்டிவாக தான் வந்துருந்துச்சு, பட் அதில் ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பா மார்வலோட ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உலுக்கி எடுத்துருக்கும். முக்கியமா ஃபர்ஸ்ட் அந்த டயலாக் பாஸ்ட் பத்தி யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாம அவஞ்சர்ஸ் என்னோட முதல் ஃபேமிலி இல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவஞ்சர்ஸ் வேன் மை ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியும் நினைக்கிறேன். இது ஆக்சுவலா அவங்களோட ஓல்டு ஃபேமிலி கிட்ட பாத்தீங்கன்னா சொல்றாங்க. நம்ம எலினா, மெலினா அண்ட் ரெட் கார்டியன் இவங்க மூணு பேர் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த டயலாக் வந்து சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம அவஞ்சர்ஸ் எல்லாரையும் மீட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க தான் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியா ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா வந்து இருந்திருக்காங்க. பட் நம்ம என் கேம்ல அவங்க ஸ்பெஷலான டயலாக் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஐ யூஸ் டு ஹேவ் நதிங், தென் ஐ காட் திஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம டோனி ஸ்டார்க் கூட கேப்டன் அமெரிக்கா கிட்ட இந்த மாதிரி பிளாக் கூட யாராவது தெரிஞ்ச நண்பர்கள் ஃபேமிலி இருக்காங்களா சொல்லி கேட்டதுக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா இல்லை நாம தான் அவங்களோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம பிளாக் கூட மேலே ஏகப்பட்ட ஒரு சிம்பதி பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அது உடைக்கிற விதமாக ஜஸ்ட் இந்த ஒரு டயலாக் வந்து பண்ணால் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பெருசாக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இம்பாக்ட் பண்ணலாம், பட் இருந்தாலும் சில பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம கிட்ட வந்து சொல்லுது. ஸோ இந்த படம் பிளாக் கூட படம் வந்து அவெஞ்சர்ஸ் படத்துக்கு முன்னாடி தான் நடக்குது, ஐ மீன் என் கேமுக்கு முன்னாடி தான் நடக்குது, என் கேம்ல இன்ஃபினிட் வரைக்கும் முன்னாடி தான் நடக்குது. ஸோ என் கேம்ல தான் ஆக்சுவலாக இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இப்போ கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு ஒன்றுமே இல்லை, அதாவது ஐ யூஸ் டு ஹேவ் நத்திங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாசிபிளி இந்த பிளாக் கூட படத்தில் எல்லாருமே இறந்துடுவாங்களோ ஆர் எல்லாருமே நம்ம பிளாக் கூடக்கு வந்து ஐ மீன் நட்டாஷாக்கு வந்து துரோகம் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற தாட்டான வந்து எழுந்தது. ஸோ தான் ஃபேமிலின்னு நினச்ச ஒரு ஆள் இந்த மாதிரி தனக்கு துரோகம் பண்ணாங்கன்னா அவன் ஃபேமிலியான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு அவன் ஜஸ்ட் தான் தன்னோட ஒரே ஃபேமிலின்னு சொல்லி இந்த மாதிரி வந்திருக்கலாம், ஜஸ்ட் ஒரு தாட் தான். பட் இந்த மாதிரி சொன்ன ஒரு விஷயம் நிறைய மார்வல் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பண்ணியிருக்கு, அதுதான் உண்மை. அவஞ்சர்ஸ் ஃபேன் மை ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஷார்ட்டில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபேமிலியாக தான் வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெட் கார்டியனும் மெலினாவும் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ முன்னாடியே நான் மென்ஷன் பண்ண மாதிரி ரெட் கார்டியனுக்கும் மெலினாவுக்கும் ஆக்சுவலாக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகியிருக்கான். மாதிரி நம்ம மெலினாவும் ரெட் கார்டியனும் ஒன்றா சேர்ந்து தான் நட்டாஷாவுக்கு வந்து அவங்க தெரிஞ்ச எல்லா வித்தையும் வந்து கற்றுக் கொடுத்த மாதிரி ரெட் ரூமில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் செய்ய போகிறாங்களாம். ஸோ சின்ன வயசுலேருந்து மெலினாவுக்கும் ரெட் கார்டியனுக்கும் நட்டாஷா வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ நடுவில் ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரிஞ்சு இப்போ தான் ஃபைனலாக எல்லாமே ஃபேமிலியாக ஒன்றா சேர்றாங்க. அண்ட் இட்ஸ் குட் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆல்சோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த உடஞ்ச பொருட்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ இது எந்த இது எதுவாக இருக்கும், ஹெலிகேரியராக இருக்குமா இல்லை ஹெலிகாப்டர் ஆகுமா சொல்லி ஏகப்பட்ட டவுட் இருந்துச்சு. அதுக்காகவே ஸ்பெசிஃபிக் ஷார்ட் வந்து பேனா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ரெட் ரூமோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கணும், ஆல்சோ ஃபைனல் ஃபைட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மொத்த ரூமையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு உடச்சிக்கிட்டு நம்ம பிளாக் கூட எகிரி குதிக்கிறாங்க. ஸோ பாசிபிளி ரெட் ரூமை மொத்தமாக பார்த்தீங்கன்னா அழிச்சிருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இது வந்து பாஸ்ட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து பாஸ்ட்டில் நடக்கலை, அதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு முக்காவாசி மொத்த டீட்டெயில்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர்ஸ்லேயே வந்து காமிச்சிட்டாங்க. என் கேம்ஸ்லாம் அவ்வளோ பண்ணவே இல்லை, பெருசாக எதுவுமே வந்து காமிக்கலாம். பட் பிளாக் கூடக்கும் நிறைய விஷயங்கள் அப்படியே ரொம்பவே ஓப்பனாக காமிக்கிறாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக் ஷார்ட் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தோன்னா ஞாபகம் வந்திருக்கும். நம்ம கேப்டன் அமெரிக்கா லிஃப்ட் ஃபைட் அப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு வந்து இருப்பார். ஸோ அதை காப்பி பண்ணுற விதமாக இந்த டாஸ்க் மாஸ்டரும் அந்த ஷீல்டை பார்த்தீங்கன்னா எடுக்கிறாரு. ஸோ டாஸ்க் மாஸ்டர் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தா அதை தான் பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட் பண்ணுவார். ஸோ நாம் பார்த்த வரைக்கும்
இந்த லிஃப்ட் ஃபைட் ஷாட்ல மட்டும்தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா அந்த ஷீல்டை இந்த மாதிரி காலால அடிச்சு எடுப்பாரு. ஸோ அதை நம்ம டாஸ்மாஸ்டர் ரெப்ளிகேட் பண்ணும்போது பாசிபிளி அந்த அடி வாங்கி கீழே வந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தங்க டாஸ்மாஸ்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யாரா இருக்கும்னு எனக்கு சத்தியமாக கெஸ் பண்ண முடியல. கிராஸ் போன்ஸ் இறந்துட்டாரு நினைக்கிறீங்க, ஜஸ்ட் ஒரு வைல்டு கெஸ் தான் நான் வந்து பண்ணுறேன். டாஸ்மாஸ்டர் தான் பார்க்கறது தான் ரெப்ளிகேட் பண்ணுவார். ஸோ இந்த இடத்துல இங்கே பார்த்துருக்காரு போல, அதனால ரெப்ளிகேட் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் ஒரு தாட், ஆர் மேபி அவர் வந்து பண்ண சிசிடிவி கேமராவில் கூட பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த மாதிரி இந்த கூட்டத்தில் தான் யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி டாஸ்மாஸ்டராக இருக்கும்னு? மறக்காம அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் டாஸ்மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ காமிக் புக்கில் ஆக்சுவலாக நம்ம டாஸ்மாஸ்டருக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கும், ஃபோட்டோ ரிஃப்ளெக்ஸ் மெமரி. அதாவது அவர் பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெப்ளிகேட் பண்ணுவார். பட் இந்த மூவியில் அவர் பார்க்குறத வந்து ரெப்ளிகேட் பண்ண போகிறது இல்லையா, அவர் வந்து பார்க்குற எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க போகிறாராம். அவரோட சென்டர் ஆஃப் த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமரா இருக்கும். ஸோ அந்த கேமரா நம்ம டாஸ்மாஸ்டருக்கு ஒரு மூணாவது கண்ணை ஆக்ட் பண்ண போதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் வந்து கிளம்பியிருக்கு. ஸோ பவரில் இந்த மாதிரி நம்ம டாஸ்மாஸ்டர் மொத்த பேரையும் அடித்து போடாமல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அடித்து போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்களாம். பட் அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க போதுன்னு சத்தியமாக புரியல. ஸோ எப்படின்னு சொல்ல போனோம்னா, வெல் நம்ம சிவில் வாரில் கேப்டன் அமெரிக்கா வெர்சஸ் அயன்மேன் ஃபைட் அப்போ அயன்மேன் தான் உடம்புல இருந்த அந்த ஃப்ரைடே அந்த ஏஐ யூஸ் பண்ணி கேப்டன் அமெரிக்காவோட மொத்த பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கு ஒரு கவுண்டர் ஆக்டிவ் மெஷரே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி நம்ம கேப்டன் அமெரிக்காவே அடிப்பாரு. ஸோ அதே மாதிரி ஒரு டெக்னாலஜியை நம்ம டாஸ்மாஸ்டர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கையால் போறாருன்னு ஒரு ரூமர் இப்போதைக்கு கிளம்பி வந்திருக்கு. உண்மையா இல்லைன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் அகைன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா மார்வல் வந்து இது வரைக்கும் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாஜிக்கலாக தான் காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம டாஸ்மாஸ்டரையும் பவர் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் அவரோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த மாதிரி மற்ற ஹீரோஸோட ஃபைட்டிங் ஸ்டைலை காப்பி பண்ணி அதன் மூலியமா அயர்மேன் ரெப்ளிகேட் பண்ண மாதிரி இவரும் ரெப்ளிகேட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு தாட், உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டாஸ்மாஸ்டர் ஒரு ஃபேன் ஃபேவரட்டான ஆன்டி ஹீரோ. ஸோ அவருக்கு அந்த பவர் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஸோ காமிக் அக்யூரேட்டாக அதை வந்து கொடுத்தாங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, காமிக் அக்யூரேட்டாக பவர் இருந்தால் ஐ மீன் அந்த எபிலிட்டி இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை டெக்னாலஜி யூஸ் பண்ணி சண்டை போட்டால் நல்லா இருக்குமா? உங்களோட தாட்ஸ் உங்களோட வீச மறக்க வைக்கல, கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் பிளாக் விடோ பார்த்துக்காக மிக அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சேனல்கிற பேர்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது போதும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆகணும். மேலே தான் படம் ரிலீஸ் ஆகுது, பட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்ன பண்ணுறது? ஸோ உங்களோட தாட்ஸ் உங்களோட வீஸ் நீங்கள் பிளாக் விடோ பற்றி என்ன நினைங்க சொல்லி மறக்க வைக்கல, கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ மிஸ் பண்ணி தான் தப்பா சொல்லியிருந்தால் அதில் சூழ்நிலை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காம mockacommunity.com போய் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் அண்டர் ரேட்டட் யூடியூப் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா உங்களோட வீடியோஸை எனக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா இருந்தா என்னோட வெப்சைட்ல அதை நான் போஸ்ட் பண்றேன். ஸோ நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு ரீச் பண்ண ஹெல்ப் பண்றேன். அதுக்கு உங்களோட ஹெல்ப்பும் எனக்கு வந்து தேவை. ஸோ ஏன் உங்களுக்கு இது ஒரு பிடிச்சினா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நாங்கள் அத்தனை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணி வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வர டைம்.